News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குடிப்பந்தாட்டப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய வருமானவரித்துறை அணியும் மகளிர் பிரிவில் தெற்கு ரயில்வே அணியும் சாம்பியன் பட்டங்களை வென்றன. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி கடந்த 6 நாட்களாக நடைபெற்றது. மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜேபிஆர் கல்லூரி தர்க்க ரயில்வே அணிகள் மோதின. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தர்க்க ரயில்வே அணி 69-31 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டம் வென்றது. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் நான் வாங்கினேன். ஓவராலாக 80 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி அப்கமிங் மேட்ச்ல நல்லா பண்ணோம். ஆடவர் பிரிவு 3வது இடத்திற்கான போட்டியில் ஜேபிஆர் கல்லூரி அணியும் இந்திய விமானப்படை அணியும் மோதின. இரு அணிகளும் சமபலத்துடன் மோதியதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது. இதில் 75-67 என்ற புள்ளி கணக்கில் விமானப்படை அணி வெற்றி பெற்றது. ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டியில் வருமான வரித்துறை அணி விஜயா வங்கி அணியை எதிர்கொண்டது. தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய வருமான வரித்துறை அணி விரைவாக புள்ளிகளை பெற்று முன்னிலை பெற்றது. ஆட்ட நேர முடிவில் 67-58 என்ற புள்ளி கணக்கில் வருமான வரித்துறை அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. தொடரில் முதன்முறையாக பங்கேற்ற வருமான வரித்துறை அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருப்பது கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.